வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி சூப்பரா பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா ரொம்ப ரொம்ப டேஸ்டா பண்ணிரலாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ரைஸை முக்கால் பதத்துக்கு வேக வச்சு வடிகட்டி ஆற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு ரைஸுக்கு 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை இது மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். சிக்கன் கூட 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 2 ஸ்பூனு சோய் சாஸு, 1 ஸ்பூனு பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். காரத்துக்கு நம்ம பெப்பர் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட்டு, முட்டைக்கோசு, கொடமிளகா மூணையும் நீள நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட பீன்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்குவோம். ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக நம்ம எடுத்துக்கணும். பேன் சூடானதும் 4 ஸ்பூனு ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. சிக்கன் வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், சிக்கன் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற பேனு சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த சிக்கனை நீங்கள் வெளில எடுத்துருங்க. இது போல் பெரிய பேனாக இருக்குது அப்படின்னா ஓரத்தில் தள்ளி வச்சுருங்க. இப்போது இந்த பக்கமாக நம்ம முட்டையை சேர்த்துக்க போகிறோம். நான் 5 முட்டை எடுத்து உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி மொத்தமாக இது கூட சேர்த்துக்க போகிறேன். முட்டை ஊற்றின உடனே நம்ம கிளறி விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் அது செட்டாக விடணும். ஃப்ரைட் ரைஸில் எக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி விடணும். முட்டையை நல்லா 2-3 தடவை செட்டாக விட்டு திரும்ப திரும்ப கிளறி விடுங்க. முட்டை ஓரளவு வெந்துருச்சு, இதையும் நம்ம ஒரு ஓரத்தில் கொண்டு போய் வச்சிடலாம். உங்ககிட்ட பேன் சின்னதாக இருக்குது அப்படின்னா இதை நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் இதையும் வெளில எடுத்துருங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற இடத்துல 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் லைட்டாக சூடானதும் 4 பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய், வெங்காயத்தாளோட அடிப்பகுதி இதெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயத்தாள் எடுத்திருந்தேன். நம்ம சேர்த்த இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கிடையில் நம்ம ஆல்ரெடி எக்கு சேர்த்துருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம அப்பப்போ அதை கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம சேர்த்த எக்கு, சிக்கன் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இது கூட ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 கப்பு ரைஸுக்கு 1/2 கேரட்டு, 1/2 கொடமிளகா, 8 பீன்ஸு, 1/4 பகுதி முட்டைக்கோசு இதையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துருக்கேன். நம்ம காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் எப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. ஃப்ரைட் ரைஸில் காய் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோன்னாவே நமக்கு போதும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவில் சேர்த்துக்கிறேன், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம 2 ஸ்பூனு சோய் சாஸும் 1 ஸ்பூனு பெப்பரும் சேர்த்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். ரைஸை சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க. அதே சமயத்தில் ரைஸையும் நம்ம உடச்சிடக்கூடாது, ஹை ஃப்ளேமில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விடணும், 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடணும். நம்ம சோய் சாஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிருச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். உங்ககிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 ஸ்பூனு லெமன் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்கு பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஒயிட் பெப்பர் கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தாளோட மேல் பகுதியை வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை எப்போவுமே ஹைலே வச்சுக்கோங்க, ஏதாவது இன்க்ரீடியன்ட் சேர்க்கும்போது மட்டும் குறைச்சிக்கோங்க.
அவ்வளோதாங்க, நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.